அன்னை ஸ்ரீ அரவிந்திற்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024 ஏப்ரல் மாதம் 25 வியாழக்கிழமை காலை நம் பயில்களை தொடர்கிறோம். இப்பொழுது 214 பக்கம் இறுதி பத்தி, அந்த பக்கத்தில் உள்ள இறுதி பத்தியில் ஆரம்பிக்கிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுப்ரீம் வில் எப்படி வருது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுல ரொம்ப நல்லா அந்த ஈகோ பத்தி வரும்போது அதுக்கு அடுத்த நிலை நம்ம போறது பிரகிருதி, போர்ஸ், காஸ்மிக் நேச்சர், இதெல்லாம் வரும்போது அது என்னங்கிறது. இப்போ புருஷ பிரகிருதி, கடைசியில ஈஸ்வர சக்தி பத்தி எல்லாம் பேச போறாங்க. இதெல்லாம் சாவித்திரியில நீங்க படிக்கும்போது இந்த சீக்ரெட் நாலேஜுங்கிற கேண்டோல இதை பத்தி ரொம்ப அழகான கவிதை வரிகளை நம்ம படிக்கணும். இது எல்லாமே ஈஸ்வர சக்தி, புருஷ பிரகிருதி, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. பட் What has fixed the modes of nature? இயற்கையின் அம்சங்களாக எது நிலை நிறுத்தியுள்ளது? பட் வாட் ஹாஸ் பிக்ஸ்ட் த மோட்ஸ் ஆஃப் நேச்சர். அடுத்த கேள்வி, ஆர் ஹூ ஹாஸ் ஒரிஜினேட்டட் அண்ட் கவர்ன்ஸ் த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்ப அந்த இயற்கையின் ஆற்றல் இல்லையா, அதனுடைய இயக்கங்களை எங்கிருந்து அது ஊற்றுக்கண்ணாக துவங்கின, தோன்றின, அது எதால் ஆளப்படுகிறதுன்னு ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. அந்த இயற்கையின் அம்சங்கள் எதால் நிலைநிறுத்தப்பட்டன, அந்த ஆற்றல்களின் இயக்கங்கள் எங்கு தோன்றி எப்படி ஆட்சி அமைக்கப்படுகிறது, ஆளப்படுகிறதுன்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு பதில் என்னன்னா, there is a consciousness and there is a conscient. So there is a consciousness behind, that is the Lord, that is the witness, that is the knower, that is the enjoyer, that is the upholder, and that is the source of sanction for their works. That this consciousness is soul or purusha. Purushangiradha define pannaren. Purushana enna na adu oru consciousness. Ipo satchi taranala chittungiradha purusha dhairyama solluvom. There is a consciousness. Appa andha unarvu nilai endru undu. Adha the C capital la irai unarvu nilai. Are a conscient appadina andha unarvu appingra porula vandu. Consciousness na unarvu nilai, conscient appadina unarvu. Behind that is the Lord. அந்த இறைவன், எஜமானன் எப்படி வேணாலும் சொல்லலாம். தட் இஸ் த விட்னஸ், அது சாட்சி புருஷனா இருக்குது. தட் இஸ் த நோயர், அது அறிந்து கொள்பவனாக இருக்கிறது. தட் இஸ் தி என்ஜாயர், மகிழ்பவனாக இருக்கிறது. தட் இஸ் த அப்ஹோல்டர், தாங்கி பிடித்து துணை பொறிவதாக இருக்கிறது. தட் இஸ் த, அது எப்படின்னா அப்ஹோல்டர் ஃபார் அவர் ஒர்க்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் சாங்ஷன் ஃபார் அவர் ஒர்க்ஸ். அப்போ அந்த வேலைகளை இதைத்தான் செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்ற ஒரு அனுமதி, அதற்கு ஒரு ஊற்றுக்கண்ணாக அந்த அந்த இது இருக்கு. கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை இருக்கு. இத்தனை வார்த்தை இருக்கு, லார்ட், விட்னஸ், நோயர், என்ஜாயர், அப்ஹோல்டர் அண்ட் சாங்ஷன் ஆஃப் ஹர் வேர்ட்ஸ், அப்ஹோல்டர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் சாங்ஷன் ஆஃப் ஹர் வேர்ட்ஸ். ஏழு புள்ளிகளை போட்டு இது பண்ணியிருக்காங்க. அடுத்த புருஷனுக்கு எதிர்நிலை, எது வேறொன்று போல் காட்டப்படுவது பிரகிருதி. ஆனால் இறுதியில வந்து ரெண்டு ஒன்று இன்செப்பரபிள் குயின்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உணர்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மைண்டுக்காக தனித்தனியும் சொல்லுவாங்க, ஆனா அப்புறம் வந்து இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஈஸ்வர சக்தி ஒன்றில் ஒன்றாக இருக்கிறது. இன்செப்பரபிள்க்கும் தனித்தனியாவும் இருக்கும், ஆனா இது வந்து சக்திக்குள்ள சிவமே. அதை நம்ம எத்தனையோ இதை கேட்டுருக்கோம், சக்தியில் சிவன் அடக்கம், சிவனுள் சக்தி அடக்கம், ஒன்றில் ஒன்றாக அது இருக்கும். அது வேறுமில்ல, அதை பற்றும் பின்னாடி சொல்லுவாரு. பிரியமா தமிழ்ல போட்டிருங்க. பாக்யலட்சுமி அம்மா தமிழ்ல இன்னைக்கு யார் படிக்கணும் சார்? வணக்கம் சார், ஸ்ரீராமா முனீஸ்வரன் ஐயா படிச்சாங்க, அதுக்கப்புறம் யாருன்னு பாருங்க சார். மஞ்சுளா மாட்டே இருக்கான்னு தெரியல, புக் இருக்கா தெரியல. பன்னீர்செல்வம் ஐயா படிக்கிறீங்களா? பன்னீர்செல்வம் ஐயா, சரி. பிரியாமா நீங்க தான் படிக்கணும். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். பக்கம் பக்கம் 337. ஆனால் இரண்டாம் பத்தி, ஆனால் பிரகிருதியின் அம்சங்களை நிலைநிறுத்துவது எது? விஸ்வசக்தியின் மூல காரணமாக இருந்து அவளுடைய இயக்கங்களை ஆள்பவன் யார்? பிரகிருதியின் பின்னால் ஓர் உணர்வு உள்ளது, அல்லது உணர்வுடையோன் உள்ளான். அந்த உணர்வே ஆத்மன் அல்லது புருஷன்.
பிரகிருதியின் இயக்கங்களுக்கு மூலமான ஆதரவும் அனுமதியும் அளித்து அவற்றின் தலைவனாக சாட்சியாக அறிந்து அனுபவிப்பவனாக இருப்பவன் அவனே. பிரகிருதி ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு, தமிழ் இருக்கட்டும் ஒரு நிமிஷம். தமிழ் காட்டில் திருப்பி இதுல அந்த வார்த்தைகள் பாருங்க, புருஷன் அப்படிங்கிறாங்க, உணர்வுடையோன் அப்படிங்கிறாங்க. உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் உணர்வு நிலைன்னு சொன்னியன் அப்படிங்கிறது உணர்வுன்னு சொன்ன, இது உணர்வுடையோன் உள்ளான் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அழகான தமிழ் சொல்லா வந்திருக்காரு. நம்ம வந்து அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சிலரு நம்ம ஆங்கிலத்துல தமிழ் மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து, இப்ப கான்சியன்ட்னு இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்கு. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், அவன் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் ரொம்ப கான்பிடென்ஸா இருக்கான் அப்படிம்பாங்க. அப்புறம் அவன் ரொம்ப அவனுக்குள்ள நிறைய கான்பிடென்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கும் மாத்திதான் சொல்ல, கான்பிடென்ஸ்ங்கிறதும் கான்பிடென்ட்ங்கிறதும் தவறாவே பயன்படுத்துவாங்க. கவனிச்சிருக்கீங்களான்னு சொல்லுவோம். மீனாட்சி அம்மன் தான் வரலன்னு நினைக்கிறேன், வசந்தாம்மா எல்லாம் வரல. அப்புறமா இதை அந்த டிஸ்கஷனை நம்ம திருப்பி வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் வந்த பிறகு ஞாபகப்படுத்த, கான்சியஸ்னஸ் கான்சியன்ட்னு இருக்கு, அதே மாதிரி கான்பிடென்ஸ் அண்ட் கான்பிடென்ட்ங்கிற ஒரு இது இருக்கு. அது வந்து சரியாவே நம்ம பயன்படுத்தல, இதுக்கு அதை பயன்படுத்துவோம். அதுக்கு அவனுக்கு கான்பிடென்ஸ் இருக்கு, அவன் ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்கிறது சரியானது. ஆனா மாத்தி சொல்றது வழக்கம். யாராவது கவனிச்சிருக்கீங்களா இல்லையோன்னு யோசிச்சு வைங்க, நம்ம அப்புறம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். மற்றவங்க எல்லாம் வந்த பிறகு சரிங்களா. இப்ப நான் வந்து நம்ம இங்கிலீஷ் போயிடும். சொல்லுங்க பன்னீர் செல்வம் ஐயா. ஐயா கை உயர்த்திருக்கீங்க. ஐயா வணக்கம். வணக்கம். முயற்சி பண்ண ஓடி போச்சு, அதனால நான் படிக்க முடியாது, ஆகி போச்சு. வேற ஒன்னும் தலைவனாக இருக்கு படிச்சாங்க பிரியாமா, அந்த வரிகள் போடுங்க அதுல படிங்க. ஆமாங்க சார், கீழே வந்திருக்கு. நீங்களே படிங்களா. அவற்றின் தலைவனாக சாட்சியாக நீங்களே படிங்க. அவற்றின் தலைவனாக சாட்சியாக அறிந்து அனுபவிப்பவனாக இருப்பவன் அவனே. ஆனா இங்க வந்து இன்னும் கூட வந்திருக்கு, அப் ஹோல்டர் என்ஜாயர். இது என்ஜாயர் சரி, பின்னால். ஆமாங்க சார், நன்றி சார். அது சில நேரங்கள ஐயா என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட கேட்பேன், அதோட சாரத்தை தான் நான் கொடுக்கறேன், சொல் சொல்லாக நான் மொழி அர்த்தம் செய்யவில்லைன்னு சொன்னார் ஜெகநாதர் ஐயா. சரிங்களா போலீஸ் மேம். ஆமாங்க சார், சரி. ஆமாங்க சார், அது வரும்போது கொஞ்சம் மேல கீழ மாறி வருது. அது அதே மாதிரி தமிழ்ல வந்து இப்ப வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லுவோம், அது கருப்பு வெள்ளைன்னு மாத்துவோம். சிலர் இருளும் மொழியும் இருக்கும், இங்கிலீஷ்ல லைட் அண்ட் டார்க்னஸ் சொல்லலாம். சில இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு தமிழ்ல ஒரு முன்னுரிமை கொடுப்போம், அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க. டே அண்ட் நைட், நைட் அண்ட் டேன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இரவும் பகலும் சொல்லலாம், அல்லும் பகலும் போகும். அது எது முன்னாடி சொல்லுவோங்கிறது தமிழ் மரபுப்படி ஒன்று இருக்கும், ஆங்கில மரபுப்படி ஒன்று இருக்கும். அதனால கொஞ்சம் முன்னா ஒரு இது பண்ண சொல்லுவாங்க. அதான் கோயிங் டு ஸ்கூல், சிம்பிளான சென்டென்ஸ் ஐம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா அப்படியே இது மாதிரி நான் போகிறேன் பள்ளி, பள்ளி நான் இக்கு, நான் போகிறேன் இக்கு பள்ளின்னு பின்னாடி வருவாங்க. தூங்குறது இக்குன்னு சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன்.
ஆனா நான் பள்ளிக்கு போயிருந்த ஸ்கூல் முன்னாடி வந்தோம். சோ அதன் அமைப்புகள் எல்லாம் நம்ம கண்டிப்பா மாற்ற வேண்டியிருக்கு சரிங்களா. சில நேரங்களில் சில சொற்கள் அன்னைக்கு நான் அந்த கேட்ட இந்த ஆலிஸ் இந்த நம்ம இப்ப ரொம்ப ரசிச்சு ருசிச்சு படிச்சோம் இல்லையா போன தடவை அந்த இதுங்க ஆல் ஆல் தட் வி இன்டர்னலி ஆர் இஸ் நாட் ஈகோ பட் கான்சியஸ்னஸ் சோல் ஆர் ஸ்பிரிட் ஆல் தட் வி எக்ஸ்டர்னலி அண்ட் சூப்பர்ஃபிஷியலி ஆர் அண்ட் டூ இஸ் நாட் ஈகோ பட் நேச்சர். அதுல வந்து இந்த ஈகோங்கிறது அல்லங்கிற மாதிரி வரலங்கிற மாதிரி நான் போய் சொன்னேன். ஆமா நான் அப்ப எந்த நிலையிலிருந்து நான் ஆழமா பார்த்து சொல்றேங்கிற விஷயத்தையும் சொன்னேன். அந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் அந்த ரெண்டாவது சென்டென்ஸ்ல அந்த ஈகோ இல்லைங்கிறது வருது. அது வந்து அதான் நீங்க அதை தொடர்ந்து மொழிபெயர்த்துட்டு இருந்தாதான் அதோட கடினம் தெரியும் நமக்கு. அதே நம்ம ஒரே மனநிலையில இருப்போம் மாட்டோம் வேற ஏதாவது நம்ம அவர் வந்து ஆக்சுவலா டாக்டர் பேஷண்ட பார்த்துருப்பாரு ஏதோ ஒண்ணு இருக்கும் வேற ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அது வந்து கண்டிப்பா இதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். அதெல்லாம் மீறி நம்ம பார்த்த வரைக்கும் அந்த உணர்வுடையோன் அப்படிங்கிற ஒரு சொல் அப்படியே தூக்கிட்டு இல்ல நம்ம இங்கிலீஷ்ல நம்ம கான்ஸ்டியன்ட்ங்கும் போது ஒரு மனிதனாக பார்க்க போறது இல்லை இல்ல அது ஒரு மாதிரி உணர்வுள்ள ஒன்று அப்படின்னு தான் நம்ம ஒன்று உணர்வுடையோன் அப்படிங்கிறது சேவர் கொடியுடையோன்ங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறதுக்கு தமிழ் அழகா நல்லா இருக்கு. ஆமா ஆமா இங்க கான்ஸ்டியன்ட்ங்கிறத உணர்வுடையோன்னு நீங்க உணர்வுன்னு சொன்னீங்க உணர்வுடையோன்ற போது அதோட வேல்யூவே கூட தெரியுது நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குதான் ரொம்ப சொல்லுவோம் prakriti shapes the shapes the action in us. Purusha in her or behind her witnesses, ascends, bears and upholds it. Prakriti forms the thought in our minds. Purusha in her or behind her knows the thought and the truth in it. இதெல்லாம் படிச்சோம்னா அந்த சீக்ரெட் நாலேஜ்ல இருக்கிற வரிகளும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரே நடையில இருக்கும் அது கவிதை நடையில இருக்கும் ஆனா ரெண்டும் ஒரே விஷயத்தான் ரொம்ப அழகா அந்த சாவித்திரியில இந்த சீக்ரெட் நாலேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் படிக்கலாம் தனித்தனி பத்தியாவே வரும் இன்னும் பெருசா வரும். இது பல புத்தகங்களையும் லைஃப் டிவைன்லயும் வரலாம் லெட்டர்ஸ் அண்ட் யோகால வரலாம் பல நூல்கள் இந்த புருஷா பிரகிருதி ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமும் ரொம்ப அழகா விளங்க சொல்லியிருப்பாரு. அடிப்படையில அந்த பிரகிருதிங்கிறது இயற்கை புருஷாங்கிறது அந்த புருஷன் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் வந்து உணர்வு நிலை உணர்வு நிலைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மான்னு சொல்லணும் பிரகிருதி ஷேப் தி ஆக்ஷன் இன் அஸ் அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணுறது பார்ப்போம். நமக்குள்ள இருக்கிற இயக்கத்தை கட்டமைப்பு செய்வது உருவாக்குவது வந்து பிரகிருதி என்ற இயற்கை. புருஷா என்கிற அப்போ வந்து அவனுக்கு அவளுக்குள் அந்த புருஷா இருக்கிறது. புருஷா என்கிற ஆர் புருஷா பிஹைண்ட் அப்போ ஒன்று புருஷன் பிரகிருதிக்குள்ளே இருக்கிறது அல்லது பின்னணியில் இருக்கிறது. புருஷா எப்படி படிக்கணும்னா விட்னஸஸ் புருஷா விட்னஸஸ் விட்னஸஸ்னா அந்த ஆக்ஷனை வந்து பார்க்கிறது சாட்சி பூர்வமாக பார்க்கிறது. புருஷா இன்டர் அசன்ஸ் அசன்ட்ங்கிறது அக்செப்ட்ஸ்ங்கிற பொருள் வரும். புருஷா இன்டர் பேர்ஸ் இட் புருஷா இன்டர் அப்போல்ஸ் இட் பேர்ஸ் இட் தாங்கிக்கிறதுங்கிற பொருள் வரும். அப்போன்றாலும் ரெண்டும் தூக்கி பிடிச்சு தாங்குற மாதிரி தோணும். ஆனா பேர்ஸுக்கும் அதுக்கும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொன்றா காட்டுறது. இப்ப பொதுவா பேர்னா ஒரு அவங்க வந்து பெற்கெடுத்துங்கிற பொருள் வந்து டு சஃபர் டு என்டியூர் டு அண்டர்கோ டு பிரிங் டு ரெண்டர் அஃபர்ட் கிவ் இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கு. இதோட கீழே இது பாத்தீங்கன்னா அந்த பேர் கரடிங்கிற பொருள் இருக்கும் ஆனா அந்த கண்டிப்பா அதுக்கு பெயர் சொல்ல போயிடும். டு ஹாவ் அ விசிபிள் கேரக்டரிஸ்டிக் ஆர் ஆட்டிடியூட் டு கேரி ஆர் ஹோல்ட் இன் த மைண்ட் ஓவர் டைம் ஹார்பர் டு காஸ்ட் டு மூவ் பை ஆர் வித் ஸ்டெடி ப்ரெஷர் புஷ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது இந்த பேர் வந்து டு ஈல் ஃபோர்ட் ப்ரொடியூஸ் இருக்கும் டு ஹேவ் ரெலவன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்ளை இந்த மாதிரி பல பொருட்கள் இங்கே இருக்கும்போது அது வந்து புருஷா என்ன பண்ணணும்னா இட் பேர்ஸ் இட் அந்த செயலை தாங்கி நிற்கிறது. அப்போல்ஸ்னா சப்போர்ட்ங்கிற பொருளை வரும். அப்போல் வந்து ஒரு டு ஹோல்ட் எல்லாம் ரைஸ் தூக்கி பிடிக்கிற மாதிரி கடைசியில் டு மெயின்டைன் டு அஃபர்ம்
டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ஃபாலிங் சிங்கிங் ஆர் சப்போர்ட். நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் தான் வரும், ஒரு தூண் எப்படி இதை இது பண்றதோ அந்த மாதிரி. ஸோ பேர்ஸ் அண்ட் அப்போசிட் பிரகிருதி ஃபார்ம்ஸ் த தாட் இன் அவர் மைண்ட்ஸ். அப்போ நமக்குள் இருக்கும் எண்ணங்களை உருவாக்குவது அந்த இயற்கை என்ற பிரகிருதி தான். புருஷா இன்ஹர் ஆர் புருஷா பிஹைண்ட் ஹர் நோஸ் த தாட் அண்ட் த த்ரூ ட்ரூத் இன் இட். அப்போ வந்து நம்ம எண்ணத்துக்கு உருவம் அளிப்பது பிரகிருதி, ஆனா புருஷனுக்கு வந்து என்னன்னா புருஷனுக்கு வந்து அந்த எண்ணமும் தெரியும், எண்ணத்துக்கு பின்னால் உள்ள உண்மையும் தெரியும். இப்ப சில நேரம் சில பேர் வள்ளலார் வார்த்தைகள் மாதிரி உள்ளன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து உள்ள நினைக்கிறது ஒன்னா இருக்கும், வெளியில பேசுறது ஒன்னா இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான் என்ன பேசுறாங்கிறது பிரகிருதிக்கு, பிரகிருதியோட உருவாக்கமா இருக்கும், புருஷனுக்கு நிச்சயமா தெரியும். நம்ம அந்த நிலை போகும்போது நமக்கு வந்து இதான் மனசுல வச்சுட்டு பேசுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் இதுல இருக்கிற பெரிய விஷயங்கள். புருஷ நிலையில் நம்ம போய் அது கூட டச் பண்ணா எப்படி செயல்புரிய இருக்கு. இப்ப நான் வார்த்தைகள் சொல்லணும்னா கண்டிப்பா அது வந்து அந்த பிரகிருதியோட இதுதான். ஸோ புருஷ் பிரகிருதி ஃபார்ம்ஸ் த தாட் இன் அவர் மைண்ட்ஸ். புருஷா இன்ஹர் ஆர் பிஹைண்டர் நோஸ் த தாட் அண்ட் த ட்ரூத் இன் இட். சரிங்களா. இப்ப வந்து தமிழ்ல அதை படிச்சிருவோம். பன்னீர்செல்வம் ஐயா படிக்கிறீங்களா? பிரகிருதி நம்முள் செயல்களுக்கு வடிவம் கொடுக்கிறாள். அதுல இல்ல புத்தகத்திலே படிச்சிடறேன் ஐயா. பிரகிருதி ஐயா நான் படிக்கிறேன். படிங்க படிங்க. பிரகிருதி நம் மனத்தில் எண்ணங்களை உருவாக்குறாள். இல்ல அதல்லங்கய்யா, நம்முள் செயல்களுக்கு. நம்முள் செயல்களுக்கா? இல்ல சரிங்க வாசிக்கிறோம்மா வாசிக்கிறோம்மா. பிரகிருதி நம்முள் செயல்களுக்கு வடிவம் கொடுக்கிறாள். பிரகிருதியினுள் அல்லது அவளுக்கு பின்னிருக்கும் புருஷன் அதை தாங்கி ஆதரித்து ஆமோதித்து அதற்கு சாட்சியாக இருக்கிறான். பிரகிருதி நம் மனத்தில் எண்ணங்களை உருவாக்குகிறாள். அவளுள் அல்லது அவளுக்கு பின்னிருக்கும் புருஷன் அந்த எண்ணங்களையும் அவற்றின் பின்னுள்ள மெய்மையையும் அறிபவனாக இருக்கிறான். பிரகிருதி நல்லது. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி. இப்போ அடுத்தது சொல்லுங்க பாக்யலட்சுமி அம்மா. சார் இப்ப இதுல வந்து அந்த புருஷன் பின்ன இருக்கிற மெய்மெய் அது எல்லாமே தெரியுது அப்படின்னா, அப்ப இந்த பிரகிருதியோட செயலை வந்து ஒரு தவறான ஒரு சொல்ல தவறான எண்ணங்கள் அதை வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணலாமல்ல சார்? எல்லாமே இப்ப வரப்போகுது கண்டிப்பா. அது வந்து அதான் சாட்சியா இருக்கும்போது ஒண்ணுமே சொல்லாது, நீ அனுபவின்னு சொல்லி அனுபவிக்கோது. இப்போ போக்குல கோப்பாரு பாத்துக்கிற நம்ம கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவாங்க, நான் போற போக்குல போ நான் வந்து சேர்றப்போ அப்படிப்பாரு. இல்ல புரியுது இல்லைங்களா? ஏதாவது ரொம்ப படப்படப்படப்படன்னு பேசுவாங்க செல்வர் கோபத்துல ஒரு வேகத்துல. அப்ப நீ போப்பா, நீ போ பேசி பேசி பேசிட்டே இருக்கு, நான் வர்றேன், நீ அப்ப வந்து சேர்றப்போ அப்படிம்பாரு. தெரியுமா பின்னாடி நான் வந்து சேர்றேன் அப்படிம்பாரு. ஆனா அதுல என்னன்னா இது வந்து அடிப்படை புருஷன் தான் செயல்படுத்துவது தான். இது சிவன் சக்தி மாதிரியே தான் வரும். இதுவும் புரிஞ்சுக்கல. சிவனா ஆடாம அசையாம இருக்கிறது, சக்தினா இயங்குறதுன்னு வரும். இப்ப பேசும்போது நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். ஏன்னா பிரகிருதி அப்படிதான் பண்ணும். நம்ம ஒண்ணு நம்மளே பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு சொல்ல நினைப்போம், ஆனா வார்த்தைகள் மாறி போயிரும். பாத்துருக்கீங்களா? இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு பன்னீர்செல்வம் ஐயா கூட பேசும்போது அன்மியூட் பண்ணுங்க அன்மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் மியூட் பண்ணுங்க. என்ன சொன்னா நான் வந்து மியூட்ல இருந்துட்டு பேச முயற்சி, என்னோட வாய்கள் அசைஞ்சிருக்கும் பொலி வந்துருக்கு. இந்த மாதிரி வந்து இயக்கங்கள் வேறு மாறா இருக்கும்.
ஆனா அந்த புருஷன் வந்து சரி பண்ணு பண்ணு பாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். வரும் பாருங்க நம்ம என்னென்னு இந்த ரெண்டு பேரா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரொம்ப அழகா அதை டீல் பண்ணிருக்காங்க சரிங்களா. அது கண்ட்ரோல் வந்து அதுதான் நம்ம கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நமக்குள்ள எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு. எப்பா ஐம்புலன்கள்ல முதல்ல பொறிவாயில் ஐந்து வித்தான்னு படிச்சிருப்போம், அது கடவுளுக்கே அந்த வார்த்தையை சொல்லியிருப்போம். அப்புறம் இந்த ஒருமையுள் ஆமை போல் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஆமை மாதிரி ஐம்புலன்களையும் நம்ம அடக்கணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்றாரு, யாகாவராயினும் சோகாக்கால் சோகாப்பு சொல்லி எடுக்கப்பட்டு அப்படின்னு என்ன உன்னால எதை அடக்க முடியும், அட்லீஸ்ட் நாக்கையாவது அடைக்க. ஏன்னா பேச்சுலதான் பிரச்சனை வருது, நீங்க சொன்னீங்களே ஏதாவது ஏதாவது வேறுமாறா பேசினா அந்த பிரகிருதி பேசினா புருஷா கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னு. இப்ப இப்ப சித்திர திருவிழா நடக்குது, மதுரையில யாருன்னா ஆட்சி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி பெண்ணுடைய இது ஓங்கி வெண்ணுங்கிற வார்த்தை இங்க வரல, ஆனா அப்படிதான் ஷீன் தான் போடுறாங்க. பிரகிருதிக்கு ஷீ போடுவாங்க, புருஷாக்கு டீங்கிற மாதிரி போடுவாங்க, அல்லது இட்டுன்னு போடுவாங்க. பாப்போம் நம்ம அப்படி கொஞ்ச நேரம் அதை படிச்சுட்டே போலாம், உங்களுக்கே அதோட தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறமும் டவுட்டும் தான் கண்டிப்பா கேடுங்க. எல்லாத்தையும் டீல் பண்ணிருக்காரு. இந்த அந்த மூணு அகண்ணா மாதிரி புள்ளி வர இல்லையா, பூ வர வரைக்கும் இது பூரா கொண்டு போய் ஈஸ்வர சக்தியில கொண்டு போய் முடிப்பாரு, அடிக்குறிப்போட முடிப்பாரு சரிங்களா. புரியும் கருப்புனா வெள்ள வெளிச்சம்னா இருட்டு, இந்த மாதிரி பகல் தான் இரவு, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாதான் நமக்கு ஓரளவு புரியுது, இல்லாட்டி நமக்கு ஒன்றும் புரியாது. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு இன்செப்பரபிள் சொல்லுவாங்க, பார்ப்போம் அந்த இடத்துக்கு போவோம். பிரகிருதி ஷேப்ஸ் தி ஆக்ஷன் இன் அஸ், புருஷா இன் ஹர் ஆர் பிஹைண்ட் ஹர் விட்னஸஸ் அசன்ஸ் பேர்ஸ் அண்ட் அப்போல்ஸ் இட். இதை நம்ம படித்தோம். இப்போ பிரகிருதி ஃபார்ம்ஸ் த தாட் இன் அவர் மைண்ட், புருஷா இன் ஹர் பிஹைண்ட் ஹர் நோஸ் த தாட் அண்ட் ட்ரூத் இன் இட். இப்ப லாஸ்டா இப்ப படிக்க போறது, இப்ப படிக்க போற சென்டென்ஸ், பிரகிருதி டிட்டர்மின்ஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன், புருஷா இன் ஹர் ஆர் பிஹைண்ட் ஹர் என்ஜாய்ஸ் ஆர் சஃபர்ஸ் த கான்சிக்வன்ஸ். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு ஒரு சூட்சுமமான பதில். செயலின் முடிவை முடிவு செய்வது பிரகிருதி, புருஷா என்ன பண்ணா இன் ஹர் ஆர் புருஷா பிஹைண்ட் ஹர் என்ஜாய்ஸ் த கான்சிக்வன்ஸ் ஆர் சஃபர்ஸ் த கான்சிக்வன்ஸ். தமிழ்ல பாருங்க படுங்கிற ஒரு சொல் பயன்படுத்தணும் இல்லையா, அவன் என்ன சொல்லுவான், சந்தோஷப்படுறோம் துக்கப்படுறோம், இந்த படுதல்ங்கிறது தான் சஃபர்ஸ். அப்ப அந்த என்ஜாய்ஸ் வந்து சந்தோஷப்படுதல், சஃபர்ஸ்னா துன்பப்படுதல். இப்ப முடிவு நன்றாக இருந்தால் அது மகிழும், முடிவு தீமையாக இருந்தால் அது துன்பப்படும். புரியுதுங்களாமா? இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணாம அந்த அனுபவத்துக்காக அது அமைதியா விட்டுருவோம். பாக்கியலட்சுமி மேம் கடைசியில பிரகிருதி டிட்டர்மைன் பண்ண முடியாதுன்னு வரும், கடைசியில யார் பண்றாங்கன்னு கட்ட கடைசியில வரும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே வருவாரு, யார் கடைசியில இருக்காங்கிறது நம்ம பார்ப்போம். அதுதான் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் நம்ம தெரிஞ்சுக்கோம், சனிக்கிழமைக்குள்ள தெரிஞ்சுக்கோம் நினைக்கிறோம். இப்ப ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எதை உருவாக்குதுன்னு சொல்லிட்டே வரும் பாருங்க, ஒவ்வொரு சொல்லா வரும். பிரகிருதி ஃபார்ம்ஸ் மைண்ட் அண்ட் பாடி, லேபர்ஸ் ஓவர் தம், develops them. Purusha upholds the formation and evolution and sanctions each step of her works. அப்ப வந்து பிரகிருதி வந்து மனதை உருவாக்குவது பிரகிருதி, உடலை உருவாக்குவது பிரகிருதி. அப்ப பிரகிருதி ஃபார்ம்ஸ் மைண்ட் அண்ட் பாடி, பிரகிருதி லேபர்ஸ் ஓவர் தம். இந்த லேபர்ங்கிற வார்த்தை நம்ம பல முறை பேசியிருக்கோம், லேபர் இங்க வினைச்சொல்லா பயன்படுத்தியிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணும்போது LABOUR அமெரிக்கன் ஸ்பெல்லிங், அதோட மீனிங் பாருங்க. ரொம்ப அதை கஷ்டப்பட்டு பார்த்துக்குமா இருந்தது, அதுதான் அந்த லேபருடைய பொருள். அதாவது பெர்ஃபார்ம் லேபர், டு ஸ்ட்ரைவ், சிரமப்படுதல் அஸ் டுவர்ட் அ கோல், ஒரு லட்சியத்தை நோக்கி கஷ்டப்பட்டு முன்னேறுதல்,
ஒர்க் ஹார்ட், அதெல்லாம் லேபர் பெயின் தான் உள்ளதுலேயே ஜாஸ்தி. கடினமான வேலையை தான் லேபருமோ, அப்படி செய்கிறவங்களை தான் நம்ம வந்து லேபரர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா லேபரருங்கிறதுக்கு இன்னொரு சொல்ல என்ன சொல்லுவோம் தமிழில், எல்லாம் சொல்ல முடியுங்களா? லேபரர் அப்படின்னு அந்த பேர்லயே ஒரு கட்சி கூட இருக்கு தமிழ்நாட்டில். சொல்லுங்க பௌனேஸ்வரம்மா. பாட்டாளி. அப்ப வந்து கஷ்டப்படுறதுனாலதான் பாட்டாளி, புரியுதுங்களா? தொழில் செய்பவர் செய்வதால் தொழிலாளி, உழைப்பதால உழைப்பாளி, இதுக்கு மேலதான் அந்த லேபர் இருக்கு சரியானது வந்து பாட்டாளி. பாட்டாளிங்கும் போது அவன் படுறான், கஷ்டப்படும் போதுலாம் பாட்டாளியா இருக்க முடியும். அதனாலதான் ஸ்ட்ரைஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. இது அது அந்த அந்த பிரசவ வேதனைக்கும் அதுக்கும் ஒரு பொருள் இருக்குங்கிற இது ஞாபகம், சரிங்களா? இப்போ அது நிறைய லேபர் நவுனா இருக்கிறது வேற, வீட்டிங்கிறது தான் டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு இருக்கும். இது நிறைய அதுல போயிட்டே இருக்கலாம், நம்ம இதோட நிறுத்திக்கலாம், சரிங்களா? இப்போ பிரகிருதி ஃபார்ம்ஸ் மைண்ட் அண்ட் பாடி, லேபர்ஸ் வந்தோம்னா அது அது மேல அந்த உடலிலும் மனதிலும் சிரமப்பட்டு அவங்கள கட்டுப்படுத்துறாங்கிற பொருளை வரும், அவங்க வேலை செய்யப்படுவாங்கன்னு பார்ப்போம். பிரகிருதி டெவலப்ஸ் த மைண்ட், பிரகிருதி டெவலப்ஸ் த பாடி. இதை வந்து நீங்க ஜிம் எல்லாம் போனாலும் அந்த உடல் வந்து நம்ம இப்படி டெவலப் பண்றதுன்னு ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து இயன்றதால் அந்த மனுஷ கால கற்கால மனிதர்ல இருந்து இன்றைக்கு வந்த மனிதர் வரைக்கும் எப்படி முன்னேறி இருக்கலாம். சில உறுப்புகள் வந்து உருமாறியோ இல்ல காணாம போயிருக்கலாம், இல்லாட்டி அந்த உறுப்பு அப்பண்டிக்ஸ் மாதிரி தேவையில்லாம உட்காந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அது வந்து டெவலப் பண்ணும், அதை என்ன நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த இயற்கை புருஷா அப்போல்ஸ் த ஃபார்மேஷன், அங்க வந்து பிரகிருதி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் புருஷா தான் அதை சப்போர்ட் பண்ணுது. அப்போல்ஸ் த ஃபார்மேஷன் அண்ட் அப்போல்ஸ் தி இவல்யூஷன். அப்ப அந்த ஒவ்வொரு வேலையும் உப்பு எடுத்து போறது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுல வந்து கை குறைஞ்சா வந்துட்டு ருசியில அப்புறமா உப்பு போட்டுக்கலாம், அதிகமான ரொம்ப சிரமப்படும். இப்ப ஈச் ஸ்டெப்ப வந்து அதுல அனுமதி கொடுத்துக்கிட்டே வரும். சமையல உப்பு எடுத்துக்காட்டா சொல்லுங்க, நீங்க எதை வேணா நீங்க எடுக்கலாம். கோலத்துல புள்ளி வைக்கிறது, இந்த கோடு போடுறது, எல்லாமே ஒவ்வொரு அடியையும் அது வந்து அனுமதி கொடுத்து கொண்டே வருகிறது. சோ அனுமதி அளிப்பவன் புருஷன், வேலை செய்யுபவள் பிரகிருதி. இது ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா, சரிங்களா? இப்போ அடுத்ததுக்கும் நான் படிச்சுட்டு அப்புறம் சேர்ந்து நம்ம தமிழ் படிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன சென்டென்ஸா இருக்கு, ஆனா அதுல ரொம்ப இதுல சொல்லுவாங்க பிரெக்னன்ட் வித் ஃபோர்ஸ், பிரெக்னன்ட் வித் மீனிங் பாங்க. சின்ன சென் திருக்குறள் மாதிரி அணுவை துளைக்கிய கடலை புகட்டி குருக தரித்து குரல் அப்படிங்கிற மாதிரி. பிரகிருதி அப்ளைஸ் த வில் ஃபோர்ஸ் விச் ஒர்க்ஸ் இன் திங்ஸ் அண்ட் மென். புருஷா செட்ஸ் தட் வில் ஃபோர்ஸ் டு ஒர்க் பை ஹிஸ் விஷன் ஆஃப் தட் விச் ஷுட் பி டன். அப்போ பிரகிருதி வந்து ரெண்டாவது படிச்சுட்டு அதுக்கு போற, புருஷா செட்ஸ் தட் வில் ஃபோர்ஸ். அப்ப இயங்க இப்ப நம்ம படிக்கிறது சுப்ரீம் வில், அதை மறுத்து மறுத்துறாதீங்க. அதுடைய சக்தி செட்ஸ் தட் வில் ஃபோர்ஸ் சங்கற்பத்துக்குரிய சக்தியை புருஷன் வந்து செட் பண்ண அமைப்பு அமைக்கிறார். பிரகிருதி அப்ளைஸ் த வில் ஃபோர்ஸ் விச் ஒர்க்ஸ் இன் திங்ஸ் அண்ட் மென். அப்ப வந்து இயற்கை என்ன செய்யுதுன்னா இந்த பொருட்களிலும் இந்த மனிதனிலும் மனிதர்களிலும் அது வேலை செய்யக்கூடிய அந்த இயங்கு சக்தியை, அந்த சந்தர்ப்ப சக்தியை அது வந்து எப்படி அழிக்க வேண்டுமோ அப்படி அழிக்கும். பிரகிருதி அப்ளைஸ் அப்ளைஸ் ஃபோர்ஸ். இப்ப பிரேக்கை கூட கார்ல நம்ம சொல்லும்போது அப்ளை த பிரேக் தான் சொல்லுவோம், இதனால ஞாபகம். அப்போ வந்து இது அப்ளை த ஃபோர்ஸ், இது வந்து இயங்கு நிறுத்தல் சக்தி இல்லை இயங்குற சக்தி, அது வில் ஃபோர்ஸ்ல இருக்குது. அது நல்லா கவனிங்க, தீல இருந்தா சூடாகவும் நீர்ல இருந்தா தன்மையாகவும், அப்படி அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி காந்தமா தான் ஈர்ப்பாக இருக்கிறது, மின்சக்தி தான் எப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஆற்றலாக, இப்படி ஒவ்வொன்றிலையும் அதே போல மனிதர்கிட்டையும் இதை இப்படி செய்ய இப்படி பண்ணுன்னு எல்லாம் சொல்லி பண்ணுது. இப்ப நேத்து
பல பேர் இது தர்சன பார்த்திருப்பீங்க, பல மையங்கள் வந்து அந்த தர்சனத்துடைய தியானங்கள் நடந்திருக்கும். அப்ப அதுக்கு உண்டான செயல் எல்லாம் பண்ணும்போது நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியில ஒரு வாரம் ஒரு மாசம் முன்னாடியே நினைச்சுப்போம், 24th April ஒரு தர்சன், ஸோ அதுக்கு உண்டானதெல்லாம் செய்யணும், இதுக்கு எல்லாம் கூப்பிடணும், இதெல்லாம் செய்யணும், அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா சரி வெறும் தியானமா இருக்கக்கூடாது, அப்படி எல்லாம் நம்ம திட்டம் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று இருக்கும், அதை செயல்படுத்துவது பிரகிருதி. சரிங்களா, இப்ப வந்து பிரியாமா படிச்சாங்க, ஒழுங்கா இல்லாம இருக்கு. சரி, அப்படின்னா மேல போயிடுவோம். புவனேஸ்வரி அம்மா தான் படிக்கணும். புவனேஸ்வரி அம்மா ரொம்ப நேரமா உங்க கை உயர்ந்தே இருக்கு. சாரி சார், மறந்துட்டேன். பிரகிருதி செயல்களின் விளைவை தீர்மானிக்கிறாள். அவளுள் அல்லது அவள் பின்னிருக்கும் புருஷன் அவ்விளைவுகளை அனுபவித்து மகிழ்கிறான் அல்லது வருந்துகிறான். பிரகிருதி உடலையும் மனத்தையும் உருவாக்குகிறாள், தன் உழைப்பினால் அவற்றை வளர்க்கிறாள். புருஷன் இந்த உருவமைப்பையும் பரிணாம வளர்ச்சியையும் தாங்கி ஆதரிக்கிறான். அவளது செயல்களின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அனுமதி அளிக்கிறான். நன்றிங்க சார். அம்மா ஒரு நிமிஷம் பிரியாமா, நான் சொல்ற வரைக்கும் அதை வச்சிருங்க, எப்பவுமே நான் அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டிய தமிழ் அப்படியே வச்சிருங்க, பெருசு பண்ணுங்க. இப்ப நம்ம படிச்சதுல பாக்யலட்சுமி படிச்சதுல மகிழ்கிறாள், அதாவது அவ்விளைவுகளை அனுபவித்து மகிழ்கிறாள் அல்லது வருந்துகிறாள்னு படிச்சோம் இல்லையா, என்ஜாய்ஸ் ஆர் சஃபர்ஸ் மாதிரி படிச்சோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல, பார்க்கும் இல்லைங்களா. அப்போ நீங்க சொன்னீங்களா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல, தப்பா பேசாம தடுத்துக்கலாம்னு கேட்டீங்களா. தப்பா பேசுனா சோகாப்பர், சோகாப்பர்னா அந்த துன்பப்படுவர் தான் அர்த்தம். காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சொற்குற்றம் கொண்டு அவர்கள் துன்பப்படுவார்கள், புரியுதுங்களா. அதே அந்த அனுபவமா அது பண்ணிதான் ஆகணும். பேசுனா இப்படி ஆகும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச்சு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடா இருந்ததுன்னா அது திருப்பி சொல்ல மாட்டேன். ஐயா தனசேன் ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். பிரகிருதி அப்படின்னா டைனமிக் அப்படின்னு சொல்றோம், படிச்சிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. அப்புறம் புருஷா அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்றோம். ஸ்டாட்டிக்னா அப்போ வந்து செயலற்ற தன்மையா அல்லது சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா? சைலண்ட் ஸ்பெக்டேட்டர், அதான் நீங்க முன்னாடி விட்னஸ் வந்துருச்சு சாட்சி, சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அதான் தனசேன் ஐயா நீங்க என்னதான் நம்ம ஆர்கியூ பேசிட்டு இருந்தாலும் கடைசியில் ஒரு வார்த்தையில முடிஞ்சிடுறாரு, இன்செப்பரபிள் சொல்லிடுறாரு. பேசிட்டே இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த டவுட் வருது. This Purusha is not the surface ego, but a silent self, a source of power, an originator and receiver of knowledge behind the ego. Our mental eye is only a false reflection of this self, this power, this knowledge. But Purusha ke enna definition kudukuraanga, is not the self, nama mel poka irukkudiya aanavum alla Purusha endraanga, but a silent self. If தனசேன் ஐயா கேட்டது, பிரியாமா நீங்க கை வைத்திருக்கீங்களா? எனக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் கூட உயர்த்தினா சார். ஓ இப்பதான் பார்த்தேன் நானு. ஒன்னுதான் இருக்கு, சொல்லுங்க யாருன்னு.
வாய் மூமெண்ட்ஸ்ல கூட அந்த ஸ்டாடிக் டைனமிக் இருக்கு சார். வாய் வாய் முகவாய் அதோட சுழற்சியில ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இருக்கு. அசைவுகள்ல அந்த ஸ்டாட்டிக் தான் டைனமிக்க டிட்டர்மின் பண்ணுது. ஸ்டாட்டிக் வந்து ஹிட், ஃபர்ஸ்ட் ஒரு பல்லு ஒரு பல்லோட ஹிட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஸ்லைட் ஆகும். அந்த ஹிட் தான் ரொம்ப முக்கியம். சோ ஸ்டாட்டிக் தான் ரொம்ப முக்கியம், அதுல இருந்து தான் டைனமிக் பிறக்குது. அந்த வரிகளை நம்ம பார்ப்போம் நாளைக்கு, அதை ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம், தனியாவே எடுத்து பார்ப்போம். மீனாட்சி அம்மா நீங்க கையை வெட்டுனீங்களா? ஆமாங்க சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். என்ன குழப்பம்? இல்ல அந்த பிரகிருதி வந்து பிரகிருதி இஸ் எக்ஸிக்யூட்டருங்களா? ஆமா. அப்போ ஹூ, அண்ட் அதே நேரம் ஷீ கிரியேட் எல்லா விதமான எண்ணங்களையும் சங்கற்பங்களையும் உருவாக்குறதும் பிரகிருதி தான் இல்லையா? சங்கற்பங்களை உருவாக்குறது புருஷன். புருஷன் அப்ப ஹூ இஸ் கமாண்டர்? கமாண்டர் வந்து புருஷன் தான். இவங்க அந்த அந்த கிளாரிட்டிக்கு தான் சார் உயர்த்தினேன். ஏன்னா பிரகிருதி கமாண்டரா புருஷா கமாண்டரா ஒன்னும் புரியல. சோ பிரகிருதி இஸ் எக்ஸிக்யூட்டர், புருஷா இஸ் கமாண்டர் அண்ட் தி காம் சைலன்ட் ஸ்பெக்டேட்டர். ஒரே நிமிஷம், முந்தினது which should be done, which should be done. அப்போ அவங்க தான கமாண்டர். என்ன செய்யணும்? இப்போ நம்ம படிச்சோம்ல அந்த சென்டென்ஸ்னால, அப்படினா அந்த என்ன, அதுதான் நான் ரிவர்ஸ்ல படிச்சேன். முதல்ல புருஷா செட்ஸ் தட் வில் ஃபோர்ஸ் டு வர்க் பை திஸ் விஷன் ஆஃப் தட் விச் ஷுட் பீ டன். என்ன செய்யணும்ங்கிறது இது பண்றாங்க. பிரகிருதி அப்ளைஸ் தி வில். அதாவது புருஷா வந்து தூண்டியே விட்டுடுது, ஆனா சைலண்டா வேடிக் பாத்துட்டு இருக்கு இல்லீங்களா? தூண்டினது நல்ல விஷயமா தான் நம்ம, பொதுவா பொதுவான விஷயம். ஏன்னா அது வந்து இணையது. நீங்க வந்து நம்ம தூண்டி விட்டு அது வேடிக்கை பார்த்துட்டு அந்த கதை சரிங்களா? பாசிட்டிவ் திங்ஸ் தான். ஆனா கொஞ்சம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி அம்மா ஒண்ணு கேட்டாங்க, எங்க தப்பு தப்பா பேசினா அந்த பிரகிருதி பேசினா அப்போ வந்து அததான் சொன்ன போட்டு அதுதான் சஃபர்ஸ். அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாமே பதில் இருக்கு பாருங்க. சஃபர்ஸ் அண்ட் என்ஜாய்ஸ் படிச்சோம் இல்லீங்களா? என்ஜாய்ஸ் சீக்வன்ஸ் இருக்கா? இல்ல அந்த அனுபவம் கிடைக்கணும்ன்றதுக்காக இது நடக்குதுங்களா? ஆமா ஆமா, எல்லாமே நன்றி சார். நன்றி சார். சார் எனக்கு வந்து இதுல கொஞ்சம் ஒரு யோசனையா இருக்கு சார். இந்த இந்த புருஷா செஸ்ட் வில் ஃபோர்ஸ்ங்கிறது அஞ்சாவது பாயிண்ட். அதுக்கு முன்ன நாலு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நாலு பாயிண்ட்லயும் பிரகிருதி வந்து முதல்ல டிசைடிங் அத்தாரிட்டி, செயல்படுத்துறவங்க எல்லாரும் அத்தாரிட்டின்னு விட்டுருவோம், செயல்படுத்துறது எதையாவது கொண்டு வந்து செயல்படுத்துறது பிரகிருத்தியா இருக்கு. மௌனமா அதை வாஷ் பண்றது புருஷாவா இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பிரகிருதி தன்னுடைய விருப்பம் போல செயல்படுங்கிற மாதிரி ஒரு துணி அதுல இருக்கு. இந்த கடைசி இது கடைசி அதாவது அஞ்சாவது பாயிண்ட்ல புருஷா செட்ஸ் தி வில் ஃபோர்ஸ் டு வர்க், பிரகிருதி அப்ளைஸ் தி வில் ஃபோர்ஸ் அப்படின்னு அப்படியே மாறுது. எனக்கு வந்து அந்த முதல் நாலு பாயிண்ட்ல மாறலங்கம்மா, உங்களை வந்து அப்படியே கட்டமைச்சு கொண்டு வர்றாரு. திருக்கி திருக்கி திருப்பி இப்படி இருக்கு அப்படி சொல்றாரு. இன்னும் அங்க பாருங்க, உண்மையான அந்த கிளைமேக்ஸ் சினிமால சொல்லுவாங்கல்ல, ஆமாங்க ஆமா, கடைசியில இருக்கு
அதுதான் கடைசியில இருக்கு. அதனால இப்ப நான் சொல்லலைன்றது அதுதான் அவன் உச்சகட்டம். நம்ம இதெல்லாம் பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கொண்டு போய் அங்க நிறுத்துவார் அவர் கடைசியில. கிளைமேக்ஸ் கீழே இருக்கு. பின்னாடி இருந்து அவரை இசையி நான் பாக்குறேன் இசையி நான் பாக்குறேங்கிற மாதிரியும் இருக்கு. இந்த இடத்துல இந்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து புருஷா சைட் தி வில் ஃபோர்ஸ் டப்புன்னு திரும்புது அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால எங்க அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிக்குது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சார் மேல பிரகிருதி ஷேப்ஸ் ஆக்ஷன் இன்னஸ் ஒன்னு. ரெண்டாவது பாயிண்ட் இப்ப நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க புரியுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் இப்ப நான் அடுத்த புது சென்டென்ஸ் படிக்கல, இதை நல்லா கவனிங்க. தேர் இஸ் எ கான்சியஸ்னஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுல. தேர் இஸ் எ கான்சியஸ்னஸ் ஆர் எ கான்சியன் நம்ம படிச்ச உணர்வு உணர்வுடையோம். Behind that is the Lord, Witness, Knower, Enjoyer, Upholder, Source of the Sanction for our works. Arangarthinga Prakriti, this consciousness is soul or Purusha. Mm-hmm. Puriyudhingla? Appo vandhu modhalle Purusha the sanction, source of sanction solliyaachu. Full power enga kudutha behind that. அந்த பிரகிருதியோட இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லார்ட் விட்னஸ் நோயர் என்ஜாயர் அப்ஹோல்டர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் சாங்ஷன் ஆஃப் ஆர்டர் வொர்க்ஸ். புரியுதுங்களா? திஸ் கான்சியஸ்னஸ் இஸ் சோல் ஆர் புருஷன்னு இவ மீனாட்சி அம்மா கேட்ட கேள்விக்கு இங்கதான் பதில் இருக்கு. யார் கமாண்டர்னு கேட்டாங்கல்ல, பிரகிருதி ஷேப் தி ஆக்ஷன் இன்னஸ். அப்ப செயலுக்கு ஒரு உருவாக்கம் கொடுக்கும் புருஷா இங்கர் ஆர் பிஹைண்டர் விட்னஸஸ் அசன்ஸ் மேக்ஸ் அண்ட் அப்போல்ஸ். ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அது பாக்குது அவ்வளவுதான். ஆனா அதுக்காக சக்தி இல்லைன்னு பிரகிருதி ஃபார்ம் த தாட் இன் அவர் மைண்ட்ஸ். அப்போ அது அந்த உருவாக்குது எண்ணங்கள். ஆனா புருஷா என்ன பண்ணுது, அது எண்ணம் அது அந்த எண்ணம் என்ன அதன் பின்னால் உள்ள உண்மை என்ன தெரியும். அப்புறம் பிரகிருதி டிட்டர்மின்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ஆக்ஷன். இங்க வந்து நல்லா கவனிங்க, இப்படி இருக்கணும் இந்த டிட்டர்மின்ஸ்னா முடிவை இப்படி இருக்கணும் தான் அது முடிவு பண்ணுது. ஆனா முடிவு அது கையில் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட். ஆனா லேபர் புருஷா அப்போஸ் தி ஃபார்மேஷன் அண்ட் இவல்யூஷன் அண்ட் சாங்ஷன்ஸ் ஈச் ஸ்டெப் ஆஃப் அவர் வொர்க்ஸ். பிரகிருதி அப்ளைஸ் தி வில் ஃபோர்ஸ். எங்கேயுமே வந்து புருஷா அது மாறலாம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி கடைசி சென்டென்ஸ்ல பாருங்க, முதல்ல அதே ஒரே சீரா தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? சரிங்க சார், ஆனா நல்லா இருக்கு. அத ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்ளை பண்ணி பார்த்தா வைஃப் கேட்டுக்கிட்டு செயல்படுற மாதிரி செய்வாங்க. நான் அவரை கேட்டுக்கிட்டு தான் செய்யறேங்கிற மாதிரி. ஆனா அது ஊடால தன்னோட சொந்த விருப்பத்தையும் அதுக்குள்ள திணிக்கிற மாதிரி அதையாவது பண்ணுவாங்க. கடைசியில நான் சொன்னது நீ செஞ்சியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். இது ஒரு மாதிரி என்ஜாய்ஃபுல்லா இருக்கு சார். இது படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த இந்த காலகட்டத்துல யூஷுவல் புருஷன் கொண்டாடிங்கிற அந்த மாதிரி சொல்லாம ஒரு 100 வருஷம் முன்னாடி வள்ளுவர் வாசிகி காலம் மாதிரி அவர் முடிவெடுப்பார், ஆனா இவங்க செயல் புரிவாங்கிற மாதிரி பண்ணா அது ஓரளவு தெரியும் நமக்கு. புரியுதுங்களா? நீங்க கரெக்டா என்ஜாய் பண்ணக்கூடிய ரசிச்சு ருசிச்சு வரிசையா பாயிண்ட் பாயிண்டா பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு பாருங்க, யூஷுவல் மியாண்டரிங் சென்டென்ஸ் சொல்லுவாங்க அப்படியே அங்கே இங்கே. நான் உங்களுக்கு இந்த இந்த புக் தொட இந்த சாப்டர்லயே முதல்ல இதுவரைக்கும் படிச்ச சாப்டர்ல அப்படியே ஃபுல்லா நிறைய பெரிய பெரிய சென்டென்ஸா வச்சு வச்சு வந்து. ஆனா இது இந்த சுப்ரீம் பவர் சுப்ரீம் வில்லுன்னு வரும்போது ரொம்ப எளிமையா இறைவன் இதுதான் அப்படின்னு அழுத்தி கொடுக்குற மாதிரி நம்ம இத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுற மாதிரியே வருது சார். வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் என்ன தகவமைக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பதான் நம்ம சரண்டர் பண்ண முடியும். உன் கையில ஒண்ணும் இல்ல, நீதான் எல்லாம் பண்ண நினைக்காத. அப்பதான் சரண்டர் பண்றதுக்கே புத்தி வரும். யாருக்கு சரண்டர் பண்ணுவோம் எதுக்கு பண்றோம்ங்கறதெல்லாம் நம்மள அப்படி ரெடி பண்றது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இறைவன் எளிமைங்கிறது இந்த இடத்துல ரொம்ப தெளிவா வருது சார். நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி நன்றி. பாகலட்சுமி அம்மா சார், ஆமாங்க சார். இது ஒரு ஒரு பாயிண்ட்மே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முந்தின பேராது எல்லாம் செய்யறது எல்லாம் நாம தான் செய்யறது, இத்தனைக்கும் நாம தான் காரணம், இந்த செயல்களுக்கு எல்லாமே நாம தான்ங்கிறது.
அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு சொல்லி இது இல்ல உள்ள பிரகிருதி இயற்கை பிரகிருதி தான் இது எல்லாம் செய்யுதுங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரகிருதி எப்படி செயல்படுது யார் கேக்குது அப்படிங்கறத அப்படி கொண்டு சார் இது அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ரொம்ப நிறைய போகணும். அழகா இருக்கு. பாதிப்படி நம்ம இன்னும் தாண்டல, இன்னும் நிறைய படிகள் போகணும். ரொம்ப அழகா இருக்கு, நான் ரொம்ப ரசிச்சேன். ஆக்சுவலா சில நேரங்கள் என்ன ஆயிடும்னா அந்த படிச்சு அதுலயே ஊறி போய் பேசணுமாங்கிற எண்ணம் வந்துடும், வகுப்பு ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணம் எல்லாம் வந்துடும். அப்படியே நம்ம அதுல ஊறி போய் அப்படியே மலைச்சு போய் நிப்போம். அப்படியே ஊறி தேத குடிச்ச மாதிரி சரி. அப்ப இப்ப நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். மற்றவர்கள் இருக்க வேண்டும். அந்த அன்னையின் மேற்கோள்களை படிக்கப் போகிறோம் பிரெஞ்சுல. இது ரெக்கார்டிங் போதும் ஓகே.